நான்கு தலைமுறைகளாக இசைத்துறையில் தங்கள் பங்களிப்பை வெளிப்படுத்தி வரும் கர்நாடக இசை பாடகி நித்யஸ்ரீ மகாதேவனின் மகள்கள் முதன்முறையாக மார்கழி மாத இசை நிகழ்ச்சியில் தங்கள் பாடலை அரங்கேற்றினர். அதனை தற்போது பார்க்கலாம். மார்கழி மாத இசை கச்சேரிகள் சென்னை முழுவதும் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகின்றன. புகழ்பெற்ற கர்நாடக இசைக்கலைஞர் டி கே பட்டம்மாள் கொள்ளுப்பேத்தியும் நித்யஸ்ரீ மகாதேவனின் மகள்களான தேஜாஸ்ரீயும் தனுஜாஸ்ரீயும் முதல் முறையாக மார்கழி கச்சேரியில் தங்கள் நிகழ்ச்சியை அரங்கேற்றினர். சென்னை திருவான்மியூர் ஸ்ரீ சங்கர வித்யாசிரம் பள்ளியில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சியில் ஏராளமான இசை ரசிகர்கள் கலந்து கொண்டு புதிய இசை கலைஞர்களை பாராட்டினர். நாங்கள் எப்பவுமே வந்து எங்கள் அம்மா கச்சேரி கிளம்பும் போது பார்ப்போம், எங்கள் அக்கா கச்சேரி கிளம்பும் போது பார்ப்போம். அப்போல்லாம் வந்து பின்னாடி உட்காந்து தம்பூரா போடுவோம் அவங்களுக்கு, இல்லை ஆடியன்ஸில் உட்காந்து கேட்போம். ஆனால் நாங்கள்னு ஒரு கச்சேரி பண்ணும்போது தான் புரியறது அது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம்னு. சும்மா அங்கே போய் பாடுறது மாதிரி இல்லை, அதனால கொஞ்சம் டென்ஷனாக இருந்தது பாடும் போது. ஆனால் ஸ்டேஜில் உட்கார உட்கார பழகி போச்சு, நல்லா பாடினோம். அவ்வளோ ஒன்றும் ஸ்பெசிஃபிக் நேரத்தில் கற்றுக்க ஆரம்பிக்கல. நேரம் என்ன நடக்கிறதுன்னு தெரியாத வயசில் வையே வந்து எங்கள் அம்மா வந்து எங்களை அந்த டிசம்பர் மியூசிக் ஃபெஸ்டிவல், அதாவது இப்போ இருக்கிற கச்சேரிக்கெல்லாம் அவங்க பாடுறது, மற்றவங்க பாடுறதுக்கு கூட அழிச்சிட்டு போவாங்க. நாங்கள் வந்து அதை வந்து கேட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணி அது வயசு ஆக ஆக கேள்வி ஞானத்துலேயே நிறைய பாட ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து நல்லா சொல்லித்தந்து இப்போ நாங்கள் வந்து ஒரு தானா கச்சேரி பாடுற நிலைமைக்கு வந்திருக்கோம்னா அது எங்கள் அம்மாவையும் பாட்டியும் தான் சேரும். முதன்முறையாக தன்னுடைய அரங்கேற்றத்தின் போது இருந்த பதற்றம் தற்பொழுது தமது மகள்களின் இசை கச்சேரி நிறைவு பெறும் வரை இருந்ததாகவும், ஆனால் ரசிகர்களின் ஆரவாரம் மிகவும் மகிழ்ச்சியை பெற்று தந்ததாகவும் கூறுகிறார் நித்யஸ்ரீ மகாதேவன். ஆமாம், எனக்கும் தான் ரொம்ப டென்ஷன். இப்போ கூட கஷ்டம், கச்சேரினா டென்ஷன் தான். என்னுடைய ஃபஸ்ட்டு கச்சேரிக்கு ரொம்ப டென்ஷன். அதாவது நான் அப்படியே இவங்க இன்னும் ஈஸியாக பாடினாங்க. ஆக்சுவலாக இப்போ கூட அவங்க கச்சேரிக்கு நான் இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஜாஸ்தி நினைக்கிறேன். யா, அது கொஞ்சம் இன்னும் கவலை ஜாஸ்தி, இப்போ கூடுதல் கவலை. அவங்க ரெண்டு பேரும் இன்னும் நல்லா பாடணுமேன்னு கவலை தான். தான் பெற்ற குழந்தைகளின் அரங்கேற்றம் ஒரு தாய்க்கு அளவற்ற பெருமையே. அதே போன்று ஒரு தாயின் முன்னிலையில் தங்களது அரங்கேற்றம் நிகழ்வதும் அக்குழந்தைகளுக்கு மகிழ்ச்சியின் உச்சமே. இசை குடும்பம் என்பதை தாண்டி தாய்க்கு நிகராக தங்களாலும் இசைத்துறையில் சாதித்து காட்ட முடியும் என்பதை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள். முதல் அரங்கேற்றத்திலேயே ரசிகர்களுடன் நானும் இசைமலையில் நலைந்தது மகிழ்ச்சி அளிக்கிறது. ஒளிப்பதிவாளர் சங்கருடன் தினேஷ் உதய், நியூஸ் செவன் தமிழ், சென்னை.